நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லாவே இங்கே தான் சமைக்கலாம்னு பார்த்தேன். அப்புறம் பிளான் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால வேண்டி நம்ம வந்து பொண்ணு வீட்டில் தான் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். கெஸ்ட் எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால வேண்டி அங்கே தான் வந்து நாங்கள் இன்னைக்கு சமைக்கிறதா இருக்கோம். இங்கே வந்து நான் வந்து என்னோட ஸ்பெஷல் மீன் குழம்பு மட்டும் வந்து இங்கே வச்சுக்கலான்ட்டு நான் வந்து நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு மட்டும் வச்சுட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போதும். நேற்று வந்துட்டு நான் வந்து ஃபிஷ் வந்து இது பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் சங்கரா மீன். சங்கரா மீன் வந்துட்டு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டு இருந்தேன் நேற்று ஃப்ரிட்ஜில். இன்னைக்கு வந்து இந்த சங்கரா மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வந்து மீன் குழம்பெல்லாம் வந்து திக்காக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா திக்காக வைக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு வந்து எல்லாரும் வைக்கிற மாடல் தான். இப்போ நான் ஒன்றும் புதுசாக வைக்க போகிறதில்ல, எல்லாரும் வைக்கிற மாடல் தான். ஆனால் வந்து என்ன தான் எல்லாரும் மீன் குழம்பு என்ன தான் நான்வெஜ் சமையல் எல்லாரும் செஞ்சாலும் ஒருத்தர் செய்யறத வந்து அதை பார்க்கறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஒருத்தர் செஞ்சாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சமையல் செய்கிறாங்க இல்லை கார்டன் ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னா நான் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்து ரசிப்பேன். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல. ஏன்னா வந்து இந்த ஆசையெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி வருமா ஆசை அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால எனக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் கேட்குறேன். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம கொண்டு தான் வித்தியாசமா இந்த மாதிரி இருக்கா ஆசை இல்லையா, எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி இருக்கா, நம்மளுடைய நேச்சரே இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு. ஏன்னா எனக்கு யாருன்னா வந்து கார்டன் ஒர்க் செஞ்சாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதை அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் எனக்கு நான் எல்லா குழம்பு பிரியாணி எல்லாம் செஞ்சால் கூட சரி, யாருன்னா பிரியாணி செஞ்சாங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஃபோன் கால்ஸ் வர்றது கூட தெரியாத அளவுக்கு அந்த வீடியோ வந்து நான் ரசிச்சு அவ்வளோ உன்னித்து பார்ப்பேன். அந்த பழக்கம் வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கா இல்லை சாதாரணமாகவே எல்லாருமே இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியணும். அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மற்றவங்க செய்யறதையும் நம்ம ரசிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஹேபிட் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நான் வந்து இன்னைக்கு நிறைய செய்யற மெனு, நிறைய மெனு செய்யற ஐடியால இருந்தேன். ஆனா வந்து நம்ம வந்து ஒன்று நினைச்சோம், அது ஒன்று நடக்குது. கெஸ்ட் வந்ததால இப்போ வந்து லஞ்ச் வந்து என்னோட பொண்ணு வீட்டில் தான் நடக்குது. மீன் பழம் மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த கருப்பில் வந்து நம்ம செடியினுடைய கருப்பில் நம்ம வீட்லேயே வர கருப்பில் எப்போவுமே வந்து கருப்பில் மட்டும் வெளியில் வாங்குறதுக்கு ரொம்ப கம்மி தான். எப்பயாச்சும் தான் வெளியில் வாங்குவேன். என்ன வந்து எல்லா கிளையும் உடச்சி 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 யூஸ் பண்ணிடுவேன். எப்பயாவது இல்லைனா தான் நான் வந்து வெளியில் வாங்குவேன். மற்றபடி நம்ம செடியிலேருந்து தான் நான் நிறைய கருப்பில் எடுத்து செஞ்சுருக்கேன்.
அன்றைக்கி போட்ட கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னமும் நல்லா இருக்குது. இதான் கவரில் வச்சா கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் சில இலையெல்லாம் பழுத்துட்ருக்கு. மற்றபடி வந்து நம்மளுக்கு அழுகலை காயலை, நல்லா லைட்டாக ஒரு இலை ஒண்டி பழுத்துருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு. இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு இது வந்து லவர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு வருது கொத்தமல்லி. ஏற்கனவே மீன் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் இருக்கு, அதையே விட்டுப்போம். இது நல்ல எண்ணெய் தான், இது மீன் பொரிச்ச எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துப்போம். கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இப்போ தாளிக்கும் போது போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வந்துட்டு குழம்பு ரெடி ஆன உடனே அதுக்கப்புறம் மேலே போட்டுக்கலாம். எவ்வளோ காலையில் செஞ்சாலும் இந்த வெயில் தாக்கன்றது வந்து வட்டிங் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோதான் நம்ம காலையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம், வெயில் வரத்துக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு, வெயில் வரலை ஆனால் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபேன் போட முடியாது, அதனால் இதுலேயே தான் நம்ம செஞ்சு முடிக்கணும். அடிக்கடிக்கு மைக் வேற செக் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து நான் வந்து சார்ஜ் இல்லாத அடிக்கடிக்க அப்படி அப்படியே விட்டுருவேன். அதனால வதங்கிறதுக்கு நல்ல உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், இது வதங்கட்டும், அதுக்குள்ள வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற வச்சுப்பேன், இதுக்கு போட்ட மிச்சம் வந்து எடுத்து வச்சேன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் புளி, அதனால வந்து அடுத்த நம்ம வந்து ஏதாவது சாம்பார் இதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் நம்ம இந்த புளியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வைக்கக்கூடாது, ஒரு ரெண்டு மூணு நாளே காலி பண்ணிடணும். நம்ம புளி விழுது வந்து அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது மாதிரி நம்ம புளியை வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து ஆப்பிள் வினிகர் போட்டு வச்சிட்டோம்னா கெடாது, நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து அரைக்கல, இதை நான் வந்து ஊற வச்சு நான் வந்து நல்லா வந்து சாறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புல போட போகிறேன். அந்த மீதி இருக்கிறத வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பாருக்கு ரசத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இறங்கி
என் வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. நம்ம வீடியோ வந்து மக்களுக்கு பிடிக்குதா அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. தயவுசெய்து வந்து நான் பண்ற வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதுல மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் அதை போல நான் மாத்திக்கிறேன். நான் என்ன பண்ணுமோ அதை நான் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். என்னோட வீடியோ என்ன ரீச் ஆகுது, எவ்வளவு பிடிக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கேட்கிறேன், சொல்லுங்க. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கு பாருங்க. இதுக்கு தான் வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுப்பேன். இல்லைன்னா வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜார் போட்டு அரைச்சி வச்சுப்பேன். நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு போடுறேன். நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன், நம்ம செடியிலேருந்து வந்த மஞ்சளை வந்து அரைச்சி வச்சிருக்கேன்ல, அது வந்து போட்டால் வந்து கலர்ஃபுல் வரமாட்டேங்குது, ஒரு கலராக வரமாட்டேங்குது, லைட் கலராக இருக்குது. காய வச்சு பதப்படுத்தி காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கெட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து கலர் வருது. நம்ம அரைச்சி வச்ச மஞ்சள் வெளியில் வந்து கலர் வரல, ஆனால் அந்த மஞ்சளுடைய அந்த இது வருது, அந்த டேஸ்ட் வருது. அதனால் இந்த மஞ்சத்தூள் போட்டுப்போம். இந்த மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தனியாத்தூள் மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம புளி வந்து நம்ம திக்காக இருக்கணும் குழம்பு அப்படின்னா, மீன் குழம்பு திக்காக இருக்கணும்னா புளி வந்து திக்காக கரைச்சி கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. திக்காக புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டு புளி ஊற்றுறது வந்து திக்காக இருக்கணும். திக்க புளியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய தண்ணி ஊற்றாமல் தனியாத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணோன்னே, தனியாத்தூள் போட்டாலே ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடும். மீன் குழம்பு வந்து திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்குது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன் அந்த தண்ணினா இப்போ திக்கு ரொம்ப கூட இல்லை, இந்த திக்கில் தான் வைக்கணும் குழம்பு. ஆனால் வந்து ஏன் தண்ணி ஊற்றிக்கிறேன்னா அந்த கார வாசனை நெடியெல்லாம் போகணும் இல்லை, மிளகாத்தூளுடைய வாடெல்லாம் வந்து நம்மளுக்கு போனால் தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு வாசனையாக. அதனால அந்த அது கொதிச்சு வர்றதுக்கு அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். திக்காக தான் இருக்குது. இப்போ கரெக்டாக கொதிச்சு வந்தோடனே அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுப்போம்.
அப்பதான் வந்து இந்த குழம்பு கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து மேலாக்க வரணும். மேலோக்கா வந்துட்டு எண்ணெய் வந்து இந்த யானத்துக்கு இந்த பாத்திரத்துல வந்து எண்ணெய் வந்து மேலோக்கா வந்து மிதக்கணும். அப்பதான் வந்து குழம்பு வந்து நல்லா தயார் நல்லா இருக்குன்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சமாக தான் நம்ம வதங்கறதுக்கு தான் போட்டோம். உப்பு வந்து நம்ம ஃபுல்லாக போடலை. இப்போ குழம்புக்கான உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து மீன் போட்டுடலாம். குழம்பு வந்துட்டு இந்த எண்ணெய் அப்படியே மேலே வந்துட்டு எண்ணெய் வந்து மிதந்து வந்துட்டு பாருங்க. மீன் குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன மீன் போட்டு குழம்பு வச்சாதான் வந்து டேஸ்டா இருக்கும். வந்து எல்லா மீனும் வந்து நல்லா முங்குற அளவுக்கு குழம்பு நம்மளுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பில வந்துட்டு இந்த குழம்பு மேலே வந்துட்டு இப்படி போட்டு வச்சிருவோம். அப்போதான் வந்து அந்த கருவேப்பிலனுடைய ஃப்ளேவர் வந்து நல்ல ஸ்மெல்லும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்துட்டு என்னதுன்னா கோழிக்கால். இது வந்து நம்ம சிப்பி பாறை வளர்க்குறோம்ல, வெளியில வெளியிலே தான் இருக்கும். அது நம்ம சக்தி சக்தியும் சாஷாவும் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம். வெளியில் வளர்க்குற டாக் வந்து சிப்பி பாறை. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கால் கோழிக்கால் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுக்கு கோழிக்கால் போட்டு நம்ம சாப்பாடு தனியாக குக்கரில் வச்சு போடுவேன். இந்த நம்ம சக்திக்கும் சாஷாவுக்கும் வந்து ஸ்மார்ட் ஆட்ச் போடுவேன். ஏன்னா அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாதம்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால வண்டி நான் சிப்பி பாறைக்கு மட்டும் இந்த சாப்பாடு போட்டு இப்போ நம்ம நாய்க்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு போயிடலாம். இந்த சாப்பாடு வந்து நாய்க்கு மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம வந்து ஜின் கோழி வச்சுட்டல்ல, அந்த ஜின் கோழிக்கும் வந்து இந்த சாப்பாடு வந்து கொடுத்துடணும். ஏன்னா வந்து நல்லா சாப்பாடு சாப்பிடுவோங்க. இது வரலாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். ஏன்னா நாய் நாய்க்குட்டிங்களுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும்ல, அதனால மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிடணும். இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்சது. இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுக்கப்புறம் செஞ்சுட்டு எடுத்துட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான், இது வரலாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். எந்திரிச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான். ஏன்னா சின்ன மீனில் சங்கரா மீன் சீக்கிரமாக வந்துட்டு நல்ல இதுவாயிரும், சீக்கிரமாக வெந்துடும் சங்கரா மீன். அது இல்லாத சின்ன மீன் வேற, அதனால சட்டன் வெந்துடும். 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணியாச்சு, மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ஒரு பொருள் வந்து லாஸ்டில் ஃபினிஷ் பண்ணிடுவோம். கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். மீன் குழம்பு தயாராகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள்,
இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆல் இன் ஆல் தமிழச்சி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு சுவை பாருங்கள். பாய்.